ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹெல்த் ஹபிள் சீரீஸில் எபிசோட் சிக்ஸ்டீன் கேஸ்டர் அற்புத மூலிகை ஆமணக்கு ஆமணக்குலேருந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தயார் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் விளக்கெண்ணில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஒவ்வொன்றா என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க ஆமனுக்கு விதைகள் பார்ப்பதற்கு இப்படி தான் இருக்கும் இந்த விதைகள்ல இருந்து தான் ஆமனுக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் தயார் செய்யப்படுகிறது ஆமனுக்கு விதைகளை வந்து அப்படியே சாப்பிடும்பொழுது அது டாக்ஸின் அதாவது பாய்சனஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் எப்பவுமே அதை எண்ணெய் வடிவத்தில் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கணும் ஆமனுக்கு விதைகள் பார்ப்பதற்கு இப்படி தான் இருக்கும் அதை வந்து எண்ணெய் ஆடினதுக்கப்புறமா அது ஒரு மஞ்சள் கலரில் தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் போல இது லைட்டாக இருக்கா அது எண்ணெய் வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும் அதனால இந்த எண்ணெய் வந்து நம்ம ஈஸியாக வந்து differentiate பண்ணிடலாம் இந்த எண்ணெயை வந்து நம்ம மெடிசின் பர்பஸ்னால் இதை நம்ம குழந்தைங்களுக்கு எட்டாத தூரத்தில் முக்கியமாக வைக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆமணக்கு விதைகளை வந்து சில ஊர்களில் வந்து கொட்டமுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொட்டமுத்துன்றத வந்து விதையில் இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு அது வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது சேர்த்து அரைக்கிறாங்க அப்போ இட்லி வந்து நல்லா ஸ்பான்ஞ்சியாக பஃபுன் வருது அப்படிங்கிறதுக்காக சில ஊர்களில் இட்லி மா அரைக்கும்போது இந்த விதைகளையும் சேர்த்து அரைக்கிறாங்க விதைகளை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது ரெண்டு அல்லது மூன்று விதைகள் போல பயன்படுத்தினாலே போதுமானது உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய மாறிட்டதுனால நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அதாவது கான்ஸ்டிபேஷன் மலம் வந்து இறுகி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய அந்த ஸ்டேஜை தான் நம்ம கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மலச்சிக்கலுக்கு வந்து ஒரு நல்ல நிவாரணம் வந்து இந்த விளக்கெண்ணெய் வாழைப்பழத்தில் வந்து விளக்கெண்ணெயை வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்பொழுது மலம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நம்ம விளக்கெண்ணைக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது பேதிகை மருந்து அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது ஒரு மூணு மாதம் அது நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த விளக்கெண்ணையை வந்து நம்ம குடிக்கும் பொழுது நிறைய குடிச்சிடக்கூடாது ஒரு அளவு இருக்குது குடிக்கும் பொழுது நமக்கு வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து பேதியாக வந்துடும் சரியாக போயிடும் அதனால் இதை நம்ம தாராளமாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஒரு ஏழு எட்டு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை பேதி மருந்தாக பயன்படுத்தி நம்மளுடைய வயிற்றை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் நிறைய பேருக்கு வந்து உடம்பு சூடாகி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து தொப்பில் சுற்றி வந்து இந்த விளக்கெண்ணையை வந்து தடவும் பொழுது உடம்பு சூடு வந்து குறையும் அதே போல் வயிற்று வலி இருந்துச்சுனாலும் அதுவும் வந்து சரியாக போயிடும் வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும் அதே போல் பிரசவித்த தாய்மார்கள் வந்து அவங்களுக்கும் இடுப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த விளக்கெண்ணியை ரெகுலராக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே மசாஜ் பண்ணி விடணும் அப்படி பண்ணும் பொழுது தான் அந்த இருக்கக்கூடிய ரிசினோலிக் ஆசிட் இது வந்து ஒரு மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸை வந்து அப்படியே ஃபேட் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ட்ரை ஆக ஆக அதோடைய தோற்றம் வந்து நமக்கு இன்னும் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நல்லா விசிபிளாக ஆகிடும் அதனால் நம்ம அதை விசிபிள் ஆக்காமல் அதை மாய்ஸ்சுரைஸ் பண்ண பண்ணிக்கிட்டே இருக்கணும் காலையிலையும் அப்ளை பண்ணலாம் நைட்டும் அப்ளை பண்ணலாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மேலே அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணணும் அப்படி பண்ணும்பொழுது நாலடவில் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ஃபேட் அவுட் ஆகும் நிறைய பேருக்கு அவங்களுடைய புருவமும் இமைகளும் வந்து நல்லா திக்காக இருக்கணும் ஹேர் வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு அவங்களுடைய புருவங்கள் வந்து ரொம்ப டென்ஸாக திக்காக இருக்காது முடி வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மருந்து வந்து இந்த விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி புருவங்கள்லேயும் நம்மளுடைய ஐ லேஷஸ்லேயும் நம்ம அதை அப்ளை பண்ணிட்டு தூங்கும் பொழுது நாளடைவில் நமக்கு நல்ல திக்கான ஐப்ரோஸும் ஐ வளரும் ஆர்டிஃபிஷியலாக ஐலேஷஸ் வைக்கணுன்ற அவசியமே இருக்காது அடுத்தது வந்து ஃபேஸில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கும் இந்த ஆமணக்க எண்ணெயில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ளஸ் மாய்ச்சரைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அது வந்து இந்த ஆக்னின்னு சொல்லக்கூடிய இந்த பிம்பிள்ஸ் மேலே நம்ம தடவும் பொழுது அந்த ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் வந்து நமக்கு பிம்பிள்ஸை வந்து சீக்கிரம் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா மாய்ச்சரைஸ்டாக இருக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்குமே வந்து நம்மளோட முடி நல்லா அடர்த்தியா நீளமா கரு கருன்னு வளரணும் தாங்க ஆசை ஆனால் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இல்லை நம்மளுடைய ஹே ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக அதே மாதிரி அடர்த்தியாக வளரத்துக்கு விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நம்ம விளக்கெண்ணெயை மட்டும் தனியாக தடவும் பொழுது அதோடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தடவுனோம்னா தலைவலி வந்துடும் அதனால் ம தேங்காய் எண்ணெய் கூட இல்லை வேறு ஆலிவ் ஆயில் கூட அந்த மாதிரி நம்ம கலந்து நம்மளுடைய வேர்க்கால்களில் ஸ்கால்ப்பில் ரூட் ஹேரில் படுற மாதிரி நம்ம இந்த விளக்கெண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் அது வந்து நம்மளுடைய ஸ்கின்ல பெனட்ரேட் ஆகணும் அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம தலைக்கு குளிக்கும் பொழுது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக வளரும் ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் கண்ட்ரோல் ஆகும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாசு மறுவற்ற சருமம் எஸ்பெஷலி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும் எந்த ஒரு சுருக்கமோ அல்லது ஆக்னி ஒரு பிம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கணும் ட்ரையாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம் அதுக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல மருந்து வந்து இந்த கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெயை வந்து நம்ம நைட்டு தூங்கும் பொழுது நம்ம முகத்துக்கு நல்லா அப்ளை பண்ணலாம் கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஃபேஸ் ஃபுல்லாக இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா மாய்ஷ்சரைஸ் ஆகிருக்கும் அதே போல் ரிங்கிள்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஏஜ் ஆக ஆக ஸ்கின்னில் வந்து ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த சுருக்கங்களை வந்து ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம இந்த விளக்கெண்ணையை சேர்த்துக்கும் பொழுது ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் விளக்கெண்ணெய் வந்து ஒரு நல்ல வலி நிவாரணியாக செயல்படுது எந்த இடத்துல நமக்கு பெயினாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மூட்டு வலியாக இருக்குது அப்படின்ற பொழுது மூட்டில் வந்து நம்ம இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஜென்ட்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் பேகை வந்து நம்ம அது மேலே வைக்கும் பொழுது அந்த சூடு வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பண்ணும் பொழுது அது வந்து அந்த வழியை வந்து போக்கக்கூடிய வேலையை பார்க்கும் இப்போ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த விளக்கெண்ணில் இருக்குது இந்த விளக்கெண்ணையை நம்ம பயன்படுத்தி நல்லா ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இந்த விலக்கெண்ணையை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அருணாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பாய்